ஜெய் பீம் திரைப்படத்தில் அக்னி சட்டியை நடிகர் சூர்யா காண்பித்தது தவறு. அந்த காட்சியை தவிர்த்திருக்கலாம். சீமான் கருத்து. எட்டி உதைப்பதற்கு சூர்யா என்ன செந்திலா? சூர்யாவை எட்டி உதைப்பவருக்கு பரிசு தொகை என்று அறிவித்தவரை உதைத்தால் நான் பணம் தருகிறேன் என்றார் சீமான். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 85வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வ.உ.சியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் கூறுகையில், எங்களுடைய பெருமைக்குரிய பாட்டனார் வ.உ.சி. அவர்களினுடைய நினைவு போற்றுகிற தினம் என்று மாடுகூட இழுக்க திணறுகிற செக்கை இம்மண்ணின் விடுதலைக்காக ஒரு மனிதர் இழுத்தார் என்று எண்ணும்போது வியப்பாக இருக்கிறது. நாங்கள் நானும் என்னுடைய ஐயா மணியரசன் அவர்களும் என்னுடைய அண்ணன் குளத்தூர்மணி அவர்களும் கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தோம். அப்போ நாங்கள் இருந்த அறைக்கு பக்கத்து சிறை அறையில்தான் எங்களுடைய பாட்டனார் விடுதலைக்காக போராடி அடைக்கப்பட்டிருந்தார். செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார் சிறையில் இருந்த அறை என்று அதில் எழுதி வச்சிருக்குது. இப்போ எங்களுடைய ஐயா மணியரசன் அவர் கூட பரவாயில்ல, நம்ம பாட்டனார் இந்திய விடுதலைக்கு போராடி இருக்கிறார், நம்ம தமிழ் தேசிய விடுதலைக்கு போராடி பக்கத்து சிறையில் இருக்கோம் அப்படின்னு. அவர் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்குது. சின்ன குழந்த மாதிரி போய் தொட்டு தொட்டு பார்க்குறதுனால அதில் என்ன சிக்கல்னா, பழுதுற கற்றவர் அப்படின்னு எழுதி வச்சுருக்க அந்த இதில் நம்ம தாத்தா பாட்ட இருந்த இடம். ஐயா மணியரசன் அவர் கோவப்பட்டு சிறையதியரை கூப்பிட்டு, ஐயோ பழுதர கற்றவர்னு எழுதுங்கய்யா, எங்கள் பாட்டனை இவ்வளவு பழுதுற கற்றார்னா தப்பு தப்பாக படித்தாரா என்னையா அப்படி. அப்போ நாங்கள் போய் பழுதர கற்றவர் அப்படின்னு மாற்றி எழுதி வச்சோம். அதெல்லாம் நினைக்கும்போது ஒரு இதாக தான் இருக்குது, பெருமையாக தான் இருக்குது. நம்ம பாட்டனுக்கு பக்கத்தில் நம்ம பேரனும் இருந்தோம் சிறையில் இருந்தோன்ட்டு. அது வரலாற்றில் வல்லவாய்ப்பட்டையில் படித்த அளவுக்கு எங்கள் பாட்டன வ.உ.சியை நாங்கள் படிக்கலைங்கிறது ஒரு பின்னடைவு தான். அது அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை நினைச்சா கண்ணீர் வர்ற அளவுக்கு வழி இருக்குது. ஏன்னா சொந்த சொத்தெல்லாம் விற்றுட்டு கப்பல் வாங்கி ஓட்டியவர். ஆனால் கடைசி காலத்தில் மன்னனை விற்று வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டார் அப்படின்னும்போது இந்த நாட்டில் எந்த சம்பந்தம் இல்லாதவெல்லாம் பெரும்பெரு பதவியில் இருக்கும்போது எங்கள் பாட்டனார் குடும்பம் எந்த இதையும் அனுபவிக்கலை, ஒன்றும் இல்லை. அவர் அவ்வளவு இந்த நாட்டுக்கு அவர் செஞ்ச அளவுக்கு யாரும் ஈகம் செஞ்சுருக்க முடியாது. கடைசி காலத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத நினைக்கும்போது ரொம்ப வலியாக இருக்குது. அது நினைக்கும்போது இன்றைக்கி பாட்டனாருடைய பேரங்கள்லாம் அவங்க ஒரு மரணத்துக்கெலாம் நான் போனேன், போய் வணக்கம் செலுத்தினேன் நான். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு ஈகம் செய்த ஒரு ஒரு ஒருத்தரை வந்து நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து பெருமையோடு நினைவு கூறுறதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. எங்கள் பாட்டனார் இந்திய விடுதலைக்கு போராடியது அவர், நாங்கள் வந்து தமிழ் தேசிய இன உரிமைக்கும் விடுதலைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் பாட்டனார் வழியிலேயே நாங்கள் தொடர்ச்சியாக
தன்னலமற்று மண்ணுக்கும் மக்களுக்குமாக நின்று தொடர்ச்சியாக நாங்கள் பாடுபடுவோம் போராடுவோம் என்கிற உறுதியை ஏற்கிறது தான் எங்களுடைய பாட்டனாருக்கு நாங்கள் செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய மதிப்புமிக்க புகழ் வணக்கத்தை என்னுடைய பாட்டனார் வாவுசி அவர்களுக்கு செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். சார், ஒரே ஒரு திரைப்படம் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக இருக்குது, இந்த ஜெய்பீம் தொடர்பாக அன்புமணி எழுதின கடிதம், அது தொடர்பாக வந்து சூர்யாவில் கொடுத்த இடத்து கிடைத்தோம், இது பல்வேறு சமூகங்கள் சார்ந்த பிரச்சனையாச்சு, திருமாவளவன் தொடர்ந்து அறிக்கை கொடுத்தார், இது மிகப்பெரிய விவாத பொருளாக தமிழகத்தில் வந்துருச்சு. உங்களோட பார்வை எப்படி சார்? ஏதோ நீ வம்பில் தூடுறாயின்னு தான் நினைக்கிறேன். அதாவது எங்கள் ஐயா அன்புமணி அவர்கள் எழுதின கடிதத்தில் இருக்கிற அலி அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம மறுக்க முடியாது. அது வந்து முத முதல்ல அண்ணன் ஜெயபாஸ்கரன் தான் எழுதினார், அதை கவிஞர் ஜெயபாஸ்கர். அதில் என்னென்னா அது அவர் கேட்குறாருல, அந்தோணி சாமிங்கிற ஒருத்தர் தான் அதில் உதவி ஆய்வாளராக இருக்கிறார், அவரை அடித்து தான் அவர் அந்த கதாபாத்திரம் எல்லாருக்கும் உண்மையான பேரை வச்சுட்டு ஏன் நீங்கள் அதை மாற்றுனீங்கன்னு கேட்குறாரு. அதில் தம்பி தமிழ் வந்து பேசும்போது அந்த உதவி ஆய்வாளர் பேசும்போது பின்னாடி வந்து வன்னியர் சங்க அந்த அடையாளம் வந்து அது தெரியாமல் வச்சுருக்க முடியாது, உலகத்துக்கே தெரியாது வன்னியர் சங்க குறியீடுன்ட்டு. அதை தவிர்த்திருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. நான் படம் பார்க்கும்போது எனக்கு உண்மைன்னு தோணலை, அதாவது உண்மை, ஏன்னா நான் காட்சியிலையும் கதாபாத்திரங்களோடையும் மூழ்கி அப்படியே போயிட்டதுனால எனக்கு தோணலை. அது சொல்லும்போது இப்போ திருப்பி ஓ அப்படியா வச்சுருக்காங்களோ பின்னாடி வச்சுருக்காங்களோ அப்படின்னு இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. இல்லை நான் அப்போவே தம்பிகிட்ட சொல்லியிருப்பேன், தம்பி இது அது எடுத்துடலாம் அப்படின்னு. அது அதுக்கப்புறம் அதை மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன், மாற்றி ஏதோ லட்சுமி சரஸ்வதி படமாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது தொடக்கத்திலே செஞ்சுருக்கலாம், அது 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 தவிர்த்திருக்கலாம்னு என்னுடைய கருத்து. அது தவிர்த்திருக்கணும், அது அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களின் வலியை வெளிப்படுத்துவதற்கு எடுத்து இன்னொரு சமூக மக்களினுடைய வலியை வேதனையை நம்ம ஏற்படுத்திடக்கூடாதுன்ற என்னுடைய கருத்து. சார், சூர்யாவை எட்டி உதைச்சா, சூர்யாவை எட்டி உதைச்சா 1 லட்சம் ரூபாய் தருவான்னு ஒரு பாமக மாவட்ட செயலாளர் வந்து அறிவிக்கிறாரு. அதுக்கு இது வரைக்கும் அந்த தலைமை வந்து எந்த இதுவும் சொல்லலை. எல்லா விவாதங்கள்லையும் அப்படி என்ன தப்பு எட்டி உதைச்சா அப்படின்றத வந்து திரும்ப திரும்ப பேசுறாங்க. இது ஒரு ஜாதி, அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப அநாகரியமான பதிவு. அது அவர் அவ எட்டி உதைக்கிற அளவு கேட்டேன், என் தம்பி என்ன அப்படி செந்தில என்ன, அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பதிவிடப்பட்டது. அவர் ஒரு எனக்கு தெரிஞ்ச இது வந்து சூர்யாவுக்கு இதில் சம்மந்தம் இருக்காது, ஏன்னா ஒரு படைப்பு அவர் கதை கட்டிருப்பார் நடிச்சிருப்பார், பின்புலத்தில் என்ன வருது, பின்புலம் என்ன இருக்குது, அதை அது கலை இயக்குனர் வேலை, இயக்குனர் ஒளிப்பதிவாளர் இவங்க தான் பார்ப்பாங்க. அவர் அவருக்கு அவர் தெரிஞ்சது செஞ்சிருப்பார். என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, சூர்யாவை மட்டும் இல்லை அந்த குடும்பத்தை எனக்கு நல்லா தெரியும். எங்கள் அண்ணன் சிவகுமாரில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண நினைப்பாங்களே ஒழிய புதிதாக ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு அவங்க எப்பவுமே விரும்ப மாட்டாங்க. அவங்க 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 உண்டு அவங்க வேலை உண்டுன்னு அமைதியாக இருக்க தான் விரும்புவாங்க. அது குறிப்பாக எங்கள் அண்ணன் சத்யராஜ் இருந்து எங்கள் அண்ணன் சிவகுமார் எனக்கு ரொம்ப தெரியும். அது வந்து எதுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்களே ஒழிய அப்படிலாம் அவர் திட்டமிட்டு செஞ்சுருக்க மாட்டார். அது போய் தேவையில்லாமல் அவரை மிதிங்க உதைங்க இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. அப்படி பதிவு போட்டவரோட உதைங்க, நான் வேணா காசு கொடுக்குறேன். வரக்கூடிய காலங்களில் எல்லா அரசு கட்சி தலைவர்களும் இல்லை எல்லா மத சார்ந்தவர்களும் எல்லா சாதியும் உட்காந்து பார்த்த பிறகு தான் திரையில் வருமோ அப்படின்ற ஒரு போக்கு மாறுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுங்க. வன்னியகுல சத்திரியர்களை இழிவுபடுத்திட்டாங்க போராடுங்க அப்படின்ற
அவங்களுக்கு பிஜேபிக்கு உங்களுக்கு தெரியல சாதி மதம் ரெண்டும் இரு கண்ணு சாதி மதத்தின் வேறு எங்கே இருக்குது சாதியில் இருக்குது அவங்களுக்கு சாதி இருந்தால் தான் அவங்களுக்கு அரசியல் அதனால தான் அங்கே உத்தரப்பிரதேசலாம் சாதி கட்சி தலைவர்களாக சேர்த்து சேர்த்து இது பண்ணாங்க இங்கேயே தான் செய்கிறாங்க இங்கேயே தான் செய்வாங்க அப்போ அது அவர் அப்படி தான் பேசுவார் அவர் அவருக்கு சாதி வேணும் எங்களுக்கு சாதி வேண்டாம் புரியுதா அவர் அதனால் சாதி அவங்களுக்கு தேவைப்படுது அவங்களுடைய வேறு சாதியில் தான் இருக்குது அதனால தான் போராடுங்கன்றார் சார் இணையவழி தேர்வுகளை வந்து தேர்வு நடத்தணும் சொல்லி மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அது அவங்க மேலே வந்து காவல்துறை வந்து கடுமையான தாக்குதல் நடத்தி வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கு அரசு அது கண்டிக்கத்தக்கது மாணவர்கள் வந்து நாம் கூட அறிக்கை கொடுத்துருக்கோம் ஏன்னா அவங்க படித்தது இப்போ இந்த ரெண்டு ஆண்டுகளாக கொரோனா வந்ததுலேருந்து அவங்க ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே இது அவங்க இணையவழியில் தான் படிக்கிறாங்க அந்த இதில் அப்போ அதிலே தேர்வு வைக்கணும் அப்படி அதானே முறை நீங்கள் திடீர்னு வந்து அங்கே வந்து எழுது தேர்வு தேர்வு அறையில் வந்து எழுதுங்க அப்படின்னா அது ஏற்புடையதல்ல அதை நம்ம அறிக்கையில் கொடுத்துருக்கோம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸோ இல்லை பாமகவினரோ அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த காலண்டர் சர்ச்சைக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருச்சு படக்குழு அதை மீண்டும் மீண்டும் அரசியலாக்குவது பின்னாடி இருந்து பாமக வந்து ஒரு பாஜக அஜெண்டாவை ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நிறைவேற்றி கொடுக்குது கூட்டணியில் இருக்கிறதுக்காக அப்படின்னு குற்றம் காட்டுறாங்க இல்லையா ஐயா வந்து கூட்டணியில் இல்லையே எங்க இப்போ பாரதிய ஜனதா கூட்டணி இல்லையே அவங்க போயிட்டாங்க அப்படிலாம் போய் கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியேறிட்ட பிறகு அப்புறம் எங்கிட்டு பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து இருக்காங்க அது எனக்கு தெரியல நாம் அப்படி கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அது 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 அந்த தவறு நடந்துக்காமல் பார்த்துருக்கணும் அதான் அது அது அந்த 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 முத்திரையை வைக்காமல் இருந்திருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை அது உலகத்துக்கே தெரியாது பாமகவுடைய வன்னியர் சங்கத்தினுடைய குறியீடுன்ட்டு அதையே வைக்கணும் இல்லை அந்த அப்போ அவங்க சொல்கிற அந்த சத்திரியர்கள் அப்படின்ற அடையாளத்தை நீங்கள் பேசுகிற அரசியல் இல்லை நீங்கள் 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 வந்து நீங்கள் 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 அப்படி பார்க்குறீங்க அந்த இருங்க அந்த பெண்ணுக்காக பெண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த பெண்ணுக்காக போராடிய கோயந்தன் உயிர் இருக்காருங்க பேட்டி கொடுத்துருக்காருல்ல அவர் கம்யூனிஸ்ட்டு அவரையே நீங்கள் வைக்கல அங்கே அங்கே இருந்த பாதிக்கப்பட்ட குறவர் மக்கள் இருளர் மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததே வன்னியர்கள் தானே அவங்க தானே போராடிருக்காங்க அப்போ அதையே நீங்கள் தவறாக காட்டணும் நான் ஒரு கம்யூனிஸ்ட் வன்னியர் இல்லை அப்படின்னு மறுக்கிறாரு மறுக்கிறது வேற ஆனால் அவர் கதாபாத்திரம் இல்லை இல்லை பதையில் கோயந்த இருக்காரா அதில் திரும்பி திரும்பி நீங்கள் அதுக்குள்ளேயே போய் இது அது ஒரு அது என்ன சொல்கிறது உணர்வுபூர்வமான ஒரு செய்தி இது படம் சிறந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு ஒரு விடுங்க அதில் பாதிக்கப்பட்டிருக்கு வலி இருக்குன்னு ஐயா அன்புமணி எழுதுகிறாங்க அதுவும் சரி அதனால் அது ஒன்றும் இல்லையே அது அது போய் அது பெரிய பிரச்சனை இல்லையே அது ரெண்டு தரப்புமே சரின்றீங்களா படமும் சிறப்பாக இருக்குன்றீங்க இந்த தரப்பும் வந்து பாமகவினரும் ஏங்க அந்த 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 குறிப்பிட்ட அந்த பதிவில் அந்த குறியீடு இருந்ததை தவிர படத்தில் வேறு என்ன குறை இருக்குது படம் சிறந்த படைப்பு தானே அதை அதை கலைஞ்சிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து கலைஞ்ச பின்னாடியும் மன்னிப்பு கேட்கணும் எட்டி வதச்சா 1 லட்சம் இப்படி தொடர்ந்து வந்து 5 கோடி நஷ்டஈடு இப்படி செய்யறது இது இது யார் அரசியல் செய்கிறாங்கன்னு பார்க்குறது இவர் தான் அரசியல் செய்கிறாரு திரும்ப 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 நீங்கள் பேசிட்டு கர்ணன் படம் வந்த போகும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை சொல்லி இந்த வருஷத்தை வந்து திமுக ஆட்சியில் இருந்ததாகவும் அதனால படப்பிரிவினர் வந்து வருஷத்தை மாத்திட்டாங்க இன்னும் ஒரு சர்ச்சையை அந்த டைம்ல நீடிச்சு இப்போ இப்போ சூர்யாக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க அதையே மாத்த சொன்னாங்க அப்படி ஒரு கேள்வி எழுப்புறாங்க சமூக வலைதளத்தில் இல்லை இல்லை நீங்கள் உண்மையிலேயே நான் சொல்கிறேங்க பாருங்க நான் பார்க்கும்போது அந்த குறியீடு கவனிக்கலை கவனிச்சிருந்தா நான் தம்பிக்கு எடுத்து பேசியிருப்பேன் தம்பி அதை தூக்கிடுவேன்
அது யார் மனதும் காயப்படாமல் இருக்கணுங்கிறது தானே நம்ம நினைப்போம், அப்படி தான் நினைப்போம். அதில் அதுதான் என்னுடைய கருத்து. அது அதில் போய் திரும்ப திரும்ப பேசிட்டுக்கிறீங்க நீங்கள், திரும்ப திரும்ப அதே அதே பேசிட்டுக்கிறீங்க நீங்கள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அண்ணாமலை போராட்டம் நடத்துகிறார். இதுவரை ரொம்ப சீரியஸாக போய் இப்போ காமெடி ஆகிடுச்சு. அது அது அவர் மோடியை தானே போராடணும். அவர் அவங்க அவங்க கட்சி அவங்க வகுத்துக்கிட்ட இப்போ கொள்கை பொருளாதார கொள்கை தான். எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்து கொள்ளலாம்னு அவங்க கொண்டு வந்த பொருளாதார கொள்கை தான் இவ்வளோ பிரச்சனையும் காரணம். சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து இந்த எரிபொருள் விலை வந்து குறைவாக இருக்குது. இப்போ குறிப்பாக இலங்கை பங்களாதேஷ் மாதிரி நாடுகளெல்லாம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் இந்த நம்மகிட்ட மட்டும் 100 ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா காரணம் தான். அப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படிங்கிற மட்டும் பார்க்க முடியாது. அதனால் பாறை உந்துகள் மிக முக்கியமான பொருள்களை எடுத்துக்கிட்டு போகிற பாறை உந்துகள் அதனுடைய அடக்க செலவு, அப்போ அரிசி பருப்பு முட்டை பால் நெய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிற காய்கறி எடுத்துக்கிட்டு போகிற பாறை உந்துகளினுடைய வாடகை, அதனுடைய எரிபொருள் செலவு, அது போக சுங்க சாவடிகை கட்டணம், இதெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருளில் ஏறிடுது. அப்போது விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறதுக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் ஒரு காரணமாகிடுது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க முடியாமல் போயிடுது. அதை நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் அதனால அரிசி பருப்பு விலையும் கூடுது காய்கறி விலையும் கூடுதுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். எங்கே தமிழ் தேசியவாதிகள் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதாவது பெருமைனா இது திராவிடர் பூமி, இது வந்து அந்த பூமி. இந்த கொலையெல்லாம் எந்த பூமி நடக்குது, எங்க ஆட்சியில் நடக்குதா சொல்லுங்க. நான் ஆட்சிக்கு வந்துடுறேன், ஒரு தடவை சாதி குடிப்பெருமைக்கு கொலை பண்ணி பார்ப்போம், உன்னை கொண்டு புதைச்சிட்டு தான் அந்த பணத்தை எடுத்து புதைப்பேன். அது தேவி இவங்க தானே அதை சாதி பார்த்து தேர்தலில் நிறுத்துறது இவங்க தான். நான் உங்ககிட்ட வெளிப்படையாக கேட்குறேன், ஆதிக்குடி குறவருக்கு சீட்டு கொடுத்துருக்கா? நாங்கள் கொடுத்தோம். ஆதி தமிழ் குடியில் வேளாளர் அந்த குயவருக்கு கொடுத்துருக்கா? இல்லை முடிதிருத்துகிற மருத்துவ குலத்துக்கு கொடுத்துருக்கா? சலவை தொழிலாளி எங்கள் வண்ணார் குலத்துக்கு கொடுத்துருக்கா? எதுவுமே செஞ்சது கிடையாது இந்த திராவிட கட்சி. ஆனால் சமூக நீதி, நாங்கள் திராவிடம் என்றால் என்ன, சமூக நீதி தான். சமூக நீதி இது சமூக அநீதியா இது நீதியா? அது எங்கே கொடுத்துருக்கு? நாங்கள் தான் தேடி தேடி போய் கொடுப்போம். தஞ்சாவூரில் இதுவரைக்கும் யார் வேட்பாளராக போட்டிருக்கு? திமுக, அதிமுக, எம்பி, ஒரே சமூகத்தான் நிற்போம். நாங்கள் யார் கொடுத்தோம் தெரியுமா? மருத்துவ குலத்தில் சேர்ந்து என் தங்கச்சிக்கு கொடுத்தோம். இன்னும் குறைவாக எங்கள் தங்கச்சி ஒன்று ஓட்டுவாங்களே? அவ எல்லாருமே இது கல்லர் தொகுதி, கல்லர் தான் சொன்னான் தங்கச்சி நிறுத்தோம்னு. அப்போ அது பொது தொகுதியில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவாத தலித் எழில்மலை ஐயா கொண்டு திருச்சியில் நிப்பாட்டி வெல்ல வச்சாங்க. ஒரு பொது தொகுதியில் எங்கள் அண்ணன் ஆராசா அந்த பெரம்பலூர் இல்லைன்னா கொண்டு போய் நீலகிரி தான் நிப்பாட்டினாங்களே ஒழிய, நீ ராசா நீ தமிழன், நீ ஆதி தமிழன், நீ எங்கே நெல்லு எங்கே நெல்லாம் ஜெயிப்பேன்னு கருணாநிதியே சொல்ல. எங்கள் சாதி பார்க்குறீல்ல நீ, சாதி பார்த்தானே நிறுத்தின நீ எங்கள் அண்ணனை. அப்போ என்ன நீ என்ன சமூக நீதி வச்சுருக்க நீ? கேவலம் ஏதாவது வந்து திட்டி விட்டுறப்பறேன், எதையாவது பேசிட்டு சும்மா பேசுறது. சமூக நீதி தான் திராவிடம், திராவிடம் என்றால் சமூக நீதின்னு அநீதி. சரி இப்போ சொல்லிட்டல எங்கள் அண்ணனை பொது தொகுதியில் நிப்பாட்டு நாங்கள்லாம் வேலை செய்கிறோம், நிப்பாட்டு வருது சும்மா ஏதாவது இவங்க வந்து ஆணவ படுகொலைக்கு எங்கே பேசுவோம்? நீட்டு தேர்வில் நீட்டு வந்து நீட்டால் இப்போ எத்தனை பேர் எத்தனை மாணவர்கள் இருந்திருக்காங்க? வாயை திறக்கல, நிறைய வாடகைக்கு வாய் வாங்கி வச்சுருக்காங்கல்ல, அவங்க கூட திறக்கலையே.
எல்லா ஊடகத்தையும் தன்மையைப்படுத்தி வச்சுக்கிட்டு புகழ்ந்து தள்ளுறது. ஒன்றுதான் தம்பி, நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க, செயல் அரசியல் கிடையாது, சேவை அரசியல் கிடையாது, செய்தி அரசியல் தான். அவர் போவார், திடீர்னு முதலமைச்சர் போவார், காவல் நிலையத்துக்குள்ளே போவார், அங்கே கேமரா இருக்கும். எப்படி இருக்குது, எப்படி இருக்குது? பேருந்தில் ஏறாரு, அங்கே கருவி இருக்குது. பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை பார்க்கப்ப அங்கே கருவி இருக்குது. எஸ்வி சேர் நாடகத்தோட சிறந்த நாடகமாக இருக்குல்ல இது, என்னது இதெல்லாம், என்னது நீங்க சொல்லுங்க. ஆணவங்களை குறித்து இப்ப நீங்க தொடர்ந்து கண்டிக்கிறதா வந்து கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா ஜெயகுரு மாதிரியான அவங்க வந்து வன்னியர் சங்கத்துல வந்து மாநாடுகள்ல அவங்க வெறியூற்ற பேச்சுகள் பேசி, இதுதான் உனக்கு ஏதோ பிரச்சனை, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை திரும்ப திரும்ப தம்பி வைக்கப்படுறது. அப்ப அவர் ஒரு சாதி சங்கத்தினுடைய தலைவர், அவர் அப்படிதானே பேசுவார். அதில் என்ன குறை கண்டுட்ட? அப்படி கன்னியாகுமரியில் எங்கள் அண்ணன் குரு பேசுனதுனாலே அங்கே குறது, அதெல்லாம் இப்படிலாம் உனக்கு ஏதோ அடிப்படையில் ஏதோ பிரச்சனை இருக்கு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப கோவை அன்னூரில் வந்து வேளாண் நிலங்களை பறித்து தொழிற்பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்து விவசாயிகள் கடுமையாக எதிர்த்து போராட்டம். அதான் டிசம்பர் 5 போராட போகிறோம், நாங்கள் போராட்டம் அறிவிச்சிருக்கோம். இப்போ உள்ளாட்சி தேர்தல் நாம் தமிழ் தயாராகிடுச்சா, பணிகள்லாம் எடுத்து எப்பவுமே தயார், எப்பவுமே தயார் தான். நாங்கள் என்ன கூட்டணிக்கு அலைய போகிறோமா இல்லை போட்டி போடுறதுக்கு தயாராக அவருக்கு அவர் மேல எனக்கு ரொம்ப பற்று இருந்தது. ஏன்னா அவரு புறவாசல் வழியே நீங்க இந்திய திணிக்கிறீங்களா அப்படின்னு அப்படி கேட்டது. பிறகு அந்த இன்னொரு இது தமிழ்நாடு அரசு இதை கேட்டாருன்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் மேகாலயாவுக்கு மாற்றி விட்டாங்க அவரை. ஆனால் அவர் எங்கிருந்தாலும் அவர் நீதிபதி, அது அதனால் நமக்கு பெருமை தான். அவர் தண்ணி இல்லாத காட்டுக்கு எங்கள் ஊர்லாம் சொல்லுவாங்க, இந்த ஒன்று ராமநாதபுரத்துக்கு மாற்றி விட்டுவோம் அப்படின்னு. அது மாதிரி அது ஒரு தண்ணி இல்லாத காடு மேகாலயா. நீதிபதியே சொல்கிறாருன்னா அப்புறம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அவன் இருக்குதானே, இருக்குதானேப்பா. சென்னை பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஆய்வு செஞ்சீங்க, கடந்த காலங்களில் நூற்றுக்கணக்கான கோடிகள் ஒதுக்கப்பட்டது, இரண்டு மலைக்கு எல்லா இடத்தையும் தண்ணி நினைச்சு செலவு செய்யப்பட பணம்லாம் முறையாக செலவு செய்யப்பட்டிருக்கா, ஒதுக்கப்பட்ட பணம்லாம் நீ என்ன ஏற்ற கேட்குறதுலா கேட்க இங்கே தான் சொல்கிறார், ஒதுக்கப்பட்டது எனக்கு ஒதுக்கிட்டாங்க எனக்கு. ஓவா வார்த்தையே நீ கேள்வியிலே வச்சிருக்க, ஒதுக்கப்பட்டது ஒதுக்கீடு தானே, அழி இல்லை, அழிப்பு இல்லையா? சரி, நாங்கள் அதை அழிக்கிறோம் அப்படின்னு இல்லையே, ஒதுக்கீடு. எங்கங்க அந்த பணம் நல்லா இன்னொரு தடவை படிங்க, ஒதுக்கீடு தான், அதை ஒதுக்கிட்டோம் அவ்வளோதான். இப்போ மழை சுத்தமாக முடிஞ்ச பிறகு தண்ணியெலாம் வடிஞ்ச பிறகு குடும்ப அட்டைக்கு 2000-3000 அறிவிப்பு வரும், காத்துருங்க. பொங்கல் பண்டிகைக்காக அந்த பரிசு தொகுப்புல பணமும் கூடுதலாக வழங்க வேண்டும் மாதிரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர் எதுப்பா பொங்கல் பரிசு தருவாங்களா, அதுல வந்து பணமும் கூடுதலாக தரணும்ன்ற மாதிரி கேட்டிருக்காரு. அவர் கொடுத்து கொடுத்து பழகிட்டாரு, அதனால நீங்க கொடுங்க அப்படிங்கிறாரு. போதுமா, தேங்க்ஸ்.